हाय फ्रेंड्स, वेलकम टू हम्टी डम्टी। இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கிரீமி பன்னீர் பாஸ்தா. ஒரு கடாயில கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு முழு பூண்டு, கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக வெங்காயம் வதங்கிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி, வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவல் அமௌண்ட் இருக்கணும். பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் 200 கிராம்ஸ் மைக்ரோனி எடுத்துக்கேன். சோ அதற்கான அளவு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடுச்சு. இத ஒரு ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல கொஞ்சம் பட்டர் போட்டு நீங்க என்ன வெஜ்ஜஸ் யூஸ் பண்றீங்களோ அது போட்டுக்கோங்க. நான் வந்து கேப்சிகம் போடுறேன் அண்ட் பன்னீர் போடுறேன். இதல நீங்க வந்து மஷ்ரூம் போடலாம், சிக்கன் கூட போடலாம், கார்ன் கூட போடலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகமும் பன்னீரும் நல்லா ஃப்ரை ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து நார் வெஜ் கார்ன் சூப் பாக்கெட் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்குது. அது 10 ரூபீஸ் தான். அது வந்து கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொடி வந்ததுக்கப்புறம் சைடில் நம்ம ஆல்ரெடி வந்து மக்ரோனியை வந்து சால்ட் போட்டு ஒரு 70% வேக வச்சு வச்சுக்கோங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு கலர் கிளறிட்டு இதில் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகாவை கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க, அவ்வளோதான். இந்த டிஷ்க்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே க்ரீம் தான். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன் நான். 200 கிராம் மெக்ரோனிக்கு 100 ml க்ரீம் எடுத்துக்கோங்க. 100 ml க்ரீம் வந்து உங்களுக்கு ஒரு கப் வருது. அதே கப்பில் நான் 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சாஸியாக வேணுன்றதுக்காக. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் க்ரீமோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஆல் பர்பஸ் சீசனிங் பவுடர் விற்கிது உங்களுக்கு கடையில், அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அண்ட் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போடுறேன், அதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.